வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்திலே தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற சட்ட விரோதமான மணல் அகழ்வு சம்பந்தமாக 28ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமாகிய கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்களினால் பல தீர்மானகரமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. இதற்கு முன்பும் கூட அமைச்சர் அவர்கள் இந்த கிராமங்களுக்கு செல்லும் போதும் அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் அல்லது உயர்மட்ட சந்திப்புகளிலும் கிராம மட்ட பொது அமைப்புகளினால் இந்த பாரதூரத்தன்மை மிகவும் சுட்டிக்காட்டப்பட்டு வந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் போலீஸாருக்கும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இருந்தபோதும் அவை கட்டுக்கடங்காமல் சென்றது கொண்டிருந்த காரணத்தினால் பல்வேறு ஆதாரங்களுடன் அந்த நிலைமைகள் அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் 28ஆம் தேதி நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கிளிநொச்சி மாவட்டத்துக்கான பிரதி போலீஸ் அதிபர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்களினால் மிகவும் கண்டிப்பான உத்தரவு வழங்கப்பட்டதன் பிரகாரம் நேற்றைய தினம் பல்வேறு இடங்களிலும் சட்டவிரோதமாக அகலப்பட்டு குவித்து வைக்கப்பட்டிருந்த மணல்கள் போலீஸாரினால் கையகப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்திலே பாரப்படுத்தப்பட இருக்கின்றது. சுமார் 20 டிப்பர் அளவிலான மணல்கள் அப்படியாக கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தினூடாக இந்த மணல் இப்பிரதேச மக்களுக்கு ஒரு நியாயமான விலையிலே கிடைப்பதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமாகிய கௌரவ டாக்டர் தேவானந்த் அவர்களினால் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மிக விரைவாக 1 மாத காலத்தினுள் இந்த சட்டவிரோத மணல் அகழ்வு நடவடிக்கைகள் அல்லது மணல் போக்குவரத்து நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த முறை இந்த விடயங்கள் மிக கடுமையாக கண்டிப்பாக அமுல்படுத்தப்படும் என்ற உத்தரவாதம் அதிகாரிகளினால் அமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றும் நாளையும் கூட இந்த சட்டவிரோதமான மணல் அகழ்வை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன இடம்பெறும் என்றதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன்.